புஸ்டர். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூப்லேருந்து தான் அந்த வண்டி வந்து நம்மளுக்கு ஏற்படுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் வந்து வெஹிக்கிளில் ஓட்டுறவர், அவருக்கு என்னென்னா பிக்கப்பே இல்லை, மைலேஜே வரல அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், அதை பச்சை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிப்போம் இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து ரிமூவ் பண்ணி பார்த்ததில்ல, கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்க பெல்லு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காலி ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ கிளச்சில் வர பெல்லு இங்கே பாருங்க, அதே மாதிரி பிளேட்ஸ். ஸோ பிளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஸ்கோரிங் மார்க் ஆகிருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வெஹிக்கிளில் இப்போ எதாவது ஸ்டீல் பிளேட்லாம் கண்டிப்பாக 100% போயிட்டுருக்கு. அதே மாதிரி சென்டர் கிளச்சி ப்ரெஷர் போயிட்டு இங்கே பாருங்க. ஸோ இது கம்ப்ளீட்டடாக நம்ம வேலை பார்க்க போகிறோம், கிளச்சி எல்லாம் ஃபுல்லாக வேலை பார்க்க போகிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக ஆயில் ஸ்டேடரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் இங்கே பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்களே லைவாக பார்த்தோங்க இங்கே பாருங்க. ஸோ இன்ஜினில் வர தேய்மானம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க்கு. ஸோ இதில் வர எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் வந்து கண்டிப்பாக இந்த ஃபில்டரில் தான் இருக்கும். இந்த ஃபில்ட்ரு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு இங்கே பாருங்க. ஸோ இங்கே பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபில்டர்லாம் கண்டிப்பாக நம்ம 100% நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி இதெல்லாமே மாற்றணும். இந்த கிளச் ஒர்க்கை தான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு இந்த வண்டியை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், மெயின் உங்களுடைய சப்போர்ட்டும் கூட. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளச் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம். ஸோ இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திருவெற்றியூர்லேருந்து இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ நீங்களே பாருங்கள் கிளச்சுனா என்ன, கிளச்சு ரிலேட்டடாக என்னென்ன நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கிளச்சி ப்ரெஷர் போயிட்டு பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஸ்கோரிங் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள் இப்போ நம்ம புது வாங்கிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸ்டீல் பிளேட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதே மெயின் இது தாங்க இங்கே பாருங்கள். ஆயில் ஃபில்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்ட்ரைனர் கண்டிப்பாக ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ அதையும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள். கிளச் பிளேட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் எப்படி இருக்கும் அப்படின்றத. கண்டிப்பாக வந்து ஓடா சீரீஸில் ரொம்ப நீட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் வந்து ஃபுல் செட்டுங்க. இது என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விஸ்டர். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஒரு 5 மணிக்கு இந்த வண்டியை கமிட் பண்ணி டெலிவரி சொல்லியிருக்கோம். மெயின் பழசு புதுசு இவ்வளோ பொருளை நம்ம மாத்திரா மட்டும் தான் வெஹிக்கிள் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோலாம் பிடிச்சதாக ஷேர் பண்ணுங்கள். மெயின் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர் என்ன ப்ராப்ளத்துக்காக வராங்களோ அதை வந்து என்ன ப்ராப்ளம் நம்ம கேட்டுட்டு நம்மக்கிட்ட கமிட்மெண்ட் கேட்டு வண்டி எடுத்துகிட்டு வராங்க. கரெக்டாக இன்றைக்கி மார்னிங் வெஹிக்கிளை ரிசீவ் பண்ணோம் சாயந்தரம் தரேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த டைமிங்குள்ளே நம்ம கொடுத்துட்ருக்கோம். மெயின் டைமிங் தான். இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் ஜாப் ஒர்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளச்சி எவ்ரி திங் ஒர்க் வந்து நம்ம பண்ணி முடிச்சிடுவோம். இந்த ஒர்க்குக்காக மட்டும்தான் வந்து கிளச்சு மட்டும் கொஞ்சம் பார்த்து என்ன இது நிமிட்டே கொடுங்க. ஏன்னா இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் ஓட்டுறவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 150 to 200 kilometers ஓடும். ஸோ இந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் ஓடும்போது கண்டிப்பாக வந்து தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 100% ஒரிஜினாலிட்டி போடணுன்றதுக்காக நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர். மெயினே வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் போடுற அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோ தான் சார், அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். ஓகே சார், இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள்.